நாங்கள் அவசர அவசரமாக வந்து வீடியோ அப்லோட் போட பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு இந்த மாதிரி சில பேரால் வீடியோவை எங்களால் போட முடியல கொடுக்கவே முடியல ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் நாங்கள் அது மெசேஜ் எங்களுக்கு கிடச்சிதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் இப்போ ப்ரியராகவே நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் மோஸ்ட்லி கம்மிங் வீக்கெண்டு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மரியாதை ராமன் கதையிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச சீனை ஒரு டூ மினிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் வைங்க பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வைங்க கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஓகே இன்னைக்கு மரியாதை ராமன் கதை என்னன்னா மோதிர மோசடி கதைக்குள்ள பலாமா நம்ம குலசேகரபுரத்துல ராமன் சோமன் அப்படின்னு ரெண்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ராமன் வீட்டுக்கு சோமம் வந்தான் வந்து என்ன கேக்குற நகை ராம என்னோட சொந்தக்காரங்களோட கல்யாணம் ஒன்று இருக்கு பக்கத்து ஊர்ல எல்லாம் என்ன மாமா மச்சான் எல்லாரும் வராங்க எல்லாம் பெரிய இடம் எல்லாம் கையில நிறைய நகையெல்லாம் போட்டு வருவாங்க எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு குந்துமணி தங்கம் கூட இல்லடா நீ நீ மனசு வச்சானா உன்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் இன்னொன்னே ராமங்கிற ஏ ஏய் நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான் உனக்கு என்னடா ஹெல்ப் சொல்கிறேன் நான் பண்ணுறேன்டான்னு இல்லை உன் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கியே அந்த மோதிரத்தை கொடுத்தனா நான் போய் அந்த மோதிரத்தை போட்டு போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணுவேன் எனக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் ஒரு மூணு நாள் முடிஞ்ச உடனே நான் வந்துடுவேன் வந்து மோதிரத்தை நான் கொடுத்துருவேன்டா உன்கிட்ட அப்படிங்கிறான் உடனே ராமன் சொல்றேன் டி நான் உனக்கு மோதிரத்தை கொடுக்கறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா உடனே கட்டி கொடுத்துருவேன் ஆனால் நீ மூணு நாளில் கொடுத்துருவில ஆ கொடுத்துருவேண்டா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு என்ன வேலை உனக்கு கொடுத்துருவேன் அது இல்லை சோமா நான் எதுக்காக கேட்டேனாக்க எனக்கு அடுத்த வாரத்துக்கு எங்க சொந்தக்காரன் கல்யாணம் ஒன்று இருக்கு அதுக்கு நான் மோதிரம் போட்டு போகணும் இல்லையா எனக்கும் வேற எதுவும் ஆர்னமெண்ட் இல்லை இந்த மோதிரம் மட்டும் தான் வச்சிருக்கேன் அதை நான் போட்டு போனேன்ல அதனால தான் கேட்டேன் நீ தப்பா எடுத்துக்காத இந்தாடா மோதிரம்னு சொல்லிட்டு ராம மோதிரத்தை கட்டி சோமன்கிட்ட கொடுத்துட்டான் சோமனும் பெருமையாக அந்த மோதிரத்தை போட்டுட்டு அவகிட்டா நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடறேன்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் போயிட்டான் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு போன வரவே இல்லை ராமன் கொஞ்சம் லைட்டாக அவன் கவலையாகிப்போச்சு என்ன ஒருவேளை கல்யாணத்துக்கு போன நம்ம ஃப்ரெண்டு சோமனுக்கு ஏதாவது உடம்பு இடம் சரியில்லாமல் போயிடுச்சா சரி அவன் வீட்டில் போய் பார்த்துட்டு அவன் அப்படியே விசாரிச்சுட்டு அப்படியே நம்ம மோதிரத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னும் ரெண்டு நாளில் நம்மளோட சொந்தக்காரன் கல்யாணம் இருக்கே அதுக்கு வேறு போகணுமேனு சொல்லிட்டு அவன் வந்து ராமன் வந்து சோம வீட்டுக்கு போகிறான் போனா சோமே அப்படியே ஹாய் அவனோட தலனில படுத்துட்டு மொபைல் அப்படி நோண்டின்ட்டு இருக்கான் கையில பார்த்தா இப்ப ராமனோட மோதிரம் டால் அடிக்குது உடனே ராமன் கேக்குறான் என்ன சோமா மூணு நாள்ல வரேன் மோதரத்தை திருப்பி கொடுக்குறேன்னா ஆறு நாள் ஆச்சு ஆள் வரவே இல்லை வந்து பார்த்தா நீ வீட்டில் படுத்து சும்மா போன் நோண்டிட்டு இருக்க என்னதான் நடிச்சிட்டு இருக்க நீ என் மோதிரத்தை கழட்டி குடு நீ நான் போறேன் அப்படிங்கிறான் சோமன் என்ன மோதிரம் எதை பத்தி கல்யாணத்துக்கு வேணும் மோதிரத்தை வாங்கிட்டு கொடுறான் என் மோதிரத்தை குடுறாங்க ராம சோமன் சொல்றான் அதே மாதிரமா இது ஏன் மோதிரம் வச்சு என்னங்க கத கனவு என்னங்காண்டியா கதை விட்ற ஏன் மோதரத்தை பார்த்து ஓமோதனங்கிற அதெல்லாம் தர முடியாது போயிட்டோம் அப்படிங்கிறோம் ராமன் உடவுல மோதிரத்தை கொடுத்தா தான் நான் அந்த இடத்த விட்டு ஏ இது ஏ மோதனம் தான் தர முடியாதுங்கிறோம் இப்படியாவது ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆகி போச்சு வாக்குவாதம் ஆகிப்போச்சு வேற வழியே இல்லை உடனே ராமன் சொல்கிறான் டேய் நீ வா மரியாதை ராமன் வந்துருக்காரு நம்ம ஜட்ஜு அவர் எப்பேர்ப்பட்ட ஒன்ன மாதிரி ஆள் திலாலங்கடி ஆளுங்களுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீ வா உடனே சோமன் சொல்றே என்னை எந்த மரியாதை ராமன்லாம் ஒன்றும் பண்ண முடியாத வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மரியாதை பார்க்க போகிறாங்க ராமனும் இவங்க நடந்தது எல்லாத்தையும் கேட்டான் ரெண்டு பேரோட வாதத்தையும் கேட்டான் கேட்டா இதில் யார் உண்மை சொல்கிறாங்க யார் போய் சொல்கிறாங்கன்னு என்னால் கணிக்க முடியல ஏன்னு வச்சுக்கோங்களேன் சில சமயம் கொடுக்காததை கொடுத்தேன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான் மேபி இருக்கலாம் சில சமயம் வாங்கி நம்ம என்னோட தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் எது உண்மை எது பொய்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு பேருமே உண்மை மாதிரியே பேசும்போது உடனே நம்ம மரியாதை வழங்கும் போல் யோசிச்சான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் டக்குன்னு ஃப்ளாஷாக ஒரு ஐடியா தோணுச்சு மரியாதை பார்த்தான் ஓகே வா நம்ம அரண்மனை பத்தரை கூப்பிடுங்கிறோம் பத்தரைனா யார் நகை கோல்டு ஸ்மித் இந்த நகையெல்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு தெரியும் நகை எப்படி சுத்தமான நகையா இல்லை ஏதாவது கலப்படம் பண்ணியிருக்கா அது எத்தனை கேரட்டு இதெல்லாம் வந்து நகையை உரசி பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு திறமையானவங்க பத்தரெலாம் உடனே அரண்மனை பத்திரமே வந்தார் மரியாதை ராம அந்த கான்ட்ரவர்ஷியல் மோதிரம் இருக்கு இல்லையா யார் இதுன்னு தெரியாமல் இருக்கு இல்லையா அந்த கான்ட்ரவர்ஷியல் மோதிரம் அந்த மோதிரத்தை பத்திரத்தை கொடுத்தான் கொடுத்து பத்தர் காதல ஏதோ சொன்னான் பத்தரும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து கிட்ட உர கல்லு ஒன்று வச்சிருப்பாரு அது என்னன்னாக்க மோதிரத்தை தேய்ச்சி பார்த்து அந்த தங்கத்தோட பியூரிட்டியை கண்டுபிடிக்கிறது அந்த கல்லில் இந்த மோதிரத்தை வச்சு தேக்க ஆரம்பிச்சாரு ராமனு சோமனும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் எதுக்கு தேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தர் பண்ற ஒர்க்கையோ பார்த்துட்டு இருக்காங்க பத்தர் தேக்குறாரு தேக்குறாரு தேக்கறாரு தேக்கிறாரு தேக்குறாரு பார்த்தா நம்ம ராமனுக்கு மனசு பதப்பதைக்குது என்னையா இந்த தேய் தேய்க்கிற அது ஏற்கனவே அது வந்து ஹால்மார்க் கோல்டு தான் யா அதை போய் இந்த தேய் தேய்க்கிற டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு யா நல்ல கோல்டு யா அது ஹால்மார்க் அது முத்திர இருக்கு பாரு அதில் லலிதா ஜுவல்லரி லோகோ சிம்பிள் கூட போட்டிருக்கு பாரு அப்படிங்கிறான் அவன் கேட்கவே நல்லா தேய்க்கிறான் மரியாதை ராமன் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் இவன் ராமன் பத பதைக்கிறதையும் சோமன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்மட்டு சிரிச்சு சிரிச்சுட்டே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்த்தான் ஓகேவா இதை வாட்ச் பண்ணிட்டான் பத்தரும் அந்த இதை நல்லா தேய்ச்சிட்டு மரியாதை ராமன்ட்ட சொல்கிறாரு இது ரொம்ப சுமார் கோல்டுங்க இது நிறைய கலப்படம் இருக்குது ஒரு பதினெட்டு கேரட்டு தான் இருக்கும் இதோட மொத்த விலையே ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தாங்க இருக்குங்கிறாரு ஒன்றே ராம செம கடுப்பாயிடும் இதை போய் பதினெட்டு கேரட் கோல்டுங்கிறிய நீ நிஜமான பத்தர் தானா இல்லை வேற ஏதாவது புத்தரா இது வந்து நான் வாங்கும் போதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போதே இதோட விலை இருபதாயிரம் இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறான் மரியாதை ராம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் பக்கத்தில் சோமன் அதே நம்மட்டு சிரிச்சு போட இவங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருக்கதான் சும்மா கம்முன்னு உட்காந்துருக்கோம் உடனே மரியாதை ராம சொல்கிறான் இந்த சோமனை கைது பண்ணுங்க அவனுக்கு ஐம்பது சவுக்கடி கொடுங்க உண்மை வர வரைக்கும் அவனுக்கு சவுக்கடியை நிறுத்தாதீங்கிறோம் சோமனுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு எனக்கு எதுக்கு சவுக்கடிங்கிறான் மரியாதை ராம சொல்கிறான் என்னோட தீர்ப்பு இதுதான் இந்த மோதிரம் ராமனோடது தான் ஏன்னா எவன் ஒருத்தன் பொருளுக்கு உரிமையாளனோ அவனுக்கு தான் அந்த பொருளோட மதிப்பு தெரியும் அதோட குவாலிட்டி தெரியும் அதே சமயம் அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த ஓனருக்கு தான் மனசு பத பதிக்கும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் பத்தர் இந்த மோதிரத்தை தேக்க தேக்க ராமனுக்கு அப்படியே டென்ஷன் அதிகமாகிட்டே போச்சு ஆனா சோமா நீ சும்மாவே இருந்த உண்மையை சொல்ற வரைக்கும் இந்த சோமனு கசையடி கொடுங்கிறாங்க அவன் வந்தாலும் யாரு இந்த கசையடி கொடுக்கறதுக்காக வெயிட்டா அரண்மனையில இருப்பானு அவன் சாட்டை தூக்குறோம் ஒன்றும் சோமோ டமாலு கால விடுறான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க இந்த மோதிரம் என் ஃப்ரெண்டு ராமனோடது தான் நான் தான் அந்த மோதிரத்துக்கு ஆசைப்பட்டு போய் சொல்லிட்டேன் என்ன விட்ருங்கிறான் உன்னாலாம் சும்மா விட முடியாது உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கே நீ துரோகம் பண்ணியிருக்க அதனால உனக்கு மூணு மாதம் சிறை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் சிறையில் போடுங்கங்கிறான் அந்த மோதிரத்தை ராமன் கையில் போடுங்கங்கிறான் இன்னும் ராமனும் அந்த மோதிரத்தை வாங்கிட்டு போட்டுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக மரியாதை ராமனுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான் என்ன குட்டி பசங்களா எப்படி இருந்தது மோதிர மோசடி பாருங்க ஒரு ஒரு தடவையும் மரியாதை ராமன் தன்னோட சமயோஜித புத்தினால சமயோஜித புத்தினா என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னால இமீடியட்டா எந்த மாதிரியான பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை உடனே அவன் கரெக்டான சொல்யூஷனை கொடுக்குறான் பார்த்தீங்களா ஓகே இன்னைக்கு என்ன கொஸ்டின்னாக்க கோல்டு தங்கம் இருக்கு இல்லையா அந்த தங்கத்தோட குவாலிட்டி அந்த குவாலிட்டியை எப்படி மெஷர் பண்ணுவாங்க இந்த கதையிலேயே நடுவில் நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் முடிஞ்சா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அட்டையாக கேட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் காமிக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சொன்னா கேட்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு புது மரியாதை ராமன் கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை செல்லாம்ஸ்